ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற இனிமே டெவில்ஸ் ரிங் எபிசோட் 3 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடை பார்க்கலாம்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுறங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்னா அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இது கற்று வர எபிசோட்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிவா, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எப்பிக்கூட ஸ்டார்டிங்லேயே அந்த பொண்ணோட டெட் பாடியை தான் காட்டுறாங்க, இவங்களும் அதே தான் பார்த்துன்னு இருக்காங்க. ஹேய், இப்பயாச்சும் புரியுதா, நீ வந்து எவ்வளோ நேரமாக சொன்னது எல்லாமே போய் தானே? ஏன்னா நாங்கள் இந்த பொண்ணோட பாடியை அந்த கிரைம் சீனத்தில் தான் நாங்களே பார்த்தோமே. அப்போனா நீ எவ்வளோ நேரம் எங்கள் கையில் சொன்னது எல்லாமே போய் தானே? ஆமாம், இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதான். நீங்கள் தான் உண்மையான செல்வாக் ஹோம்ஸ். ஹேய், நீ இதை பற்றிலாம் பேசுகிறத விடு. நம்ம வந்து ஒர்க்கில் நம்மளோட கவனத்தை செலுத்தணும். இதே மாதிரி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரிவா, நம்ம ஒர்க்குக்கு போகலாம் இப்படின்னு அதுவும் அங்கேருந்து போயிட்டு. இப்படி அதுவும் போயின்னு இருக்கும் போது அங்கே நம்ம ஆளுக்கும் ஒன்றும் புரியல. இந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணலையே, ஆனால் இவங்க எதுக்கு ஏமால சந்தேகப்படுறாங்க? இதனாலேயே அந்த டெட் பாடி மேலே இவனும் கையை வச்சே சொல்கிறான், ஹேய், நான் வந்து யாரையுமே கொல்லலை, உனக்கும் தெரியும், மரியாதை எழுதுரு இப்படின்னு இவனும் அந்த டெட் பாடியை பைத்தியம் பூச்ச மாதிரி ஆட்டின்னு இருக்கான். இதை பார்த்த அந்த மேல் ஆஃபீஸரும், ஏய், இவனுக்கு வந்து பைத்தியம் போச்சிக்கிச்சா என்ன இப்படின்னு அவனும் அங்கே போய் போச்சுக்கிறான். என்ன, நீ வந்து இப்படிலாம் சொன்னா நீ என்ன கிரைம் பண்ணலன்னு அர்த்தமா? கிரைம் பண்ணவங்க எல்லாருமே இப்போ தான் சொல்கிறாங்க, மரியாதை போய் உக்காடுறா இப்படின்னு ஒரு வண்டியில் இவனை போட்டுடுறாங்க. நம்ம அளவு உள்ளே உட்காந்து யோசிக்கிறான், இந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணலையே, ஆனால் நான் இப்போ என்ன பண்ணுறது இப்படின்னு இவனும் தலையை பூச்சின்னு இருக்க, அப்போ தான் அந்த மாஸ்டரோட குரல் கேட்குது, என்ன சாவ விரும்பலையா நீ? பார்த்தா அந்த மாஸ்டரும் கனவுல இவன் முன்னாடி வந்து நிற்குது. இதை பார்த்த நம்ம ஆளும், ஏய், நீ தானே எல்லாரையும் கொன்னேன், ஆனால் பள்ளி எல்லாமே ஏன் மேலே வருது அப்படி, நீ என்ன பண்ணுற, எல்லா பள்ளியும் ஏன் மேலே வருது, இப்போ நான் எங்கே போகிறது, எப்படி பார்த்தாலும் நான் யாரையுமே கொல்லலை. ஏய், என்ன, நீ வந்து எங்கேருந்து தப்பிக்கலாம் ட்ரை பண்ணுறியா? நீ தப்பிச்சாலும் நீ வந்து எப்படி மாட்டிப்பேன், உன்னால் எங்கேருந்து தப்பிச்சு போக முடியும்னா அது நான் ஹெல்ப் பண்ண வேண்டி தான் உன்னால் தப்பிச்சே போக முடியும். அப்படி நீ தப்பிக்கணும்னு நினச்சா என்னை வந்து உன்னோட பாடியை கண்ட்ரோல் பண்ண விடு. என்ன, தயாராக இருக்கியா? நான் வந்து இங்கே இருக்க எல்லோரையும் போட்டு தள்ளிடுறேன், அப்புறம் நீ இங்கேருந்து ஈஸியாகவே தப்பிச்சே போயிடலாம். என்னது, போட்டு தள்ளுவியா? நான் வந்து இங்கே செத்து போனாலும் பரவாயில்ல, உன்னை வச்சு நான் யாரையுமே கொலை பண்ணக்கூடாது. அதுவும் கெட்ட வந்துட்டு ஒரு மாதிரி சிச்சின்னு இருக்கு. ஹேய், என்ன நினைக்கிற, இந்த மாதிரி நீ வந்து உன்னோட பாடியை எனக்கு டேக் ஓவர் பண்ண விட மாட்டியா? ஆனால் நீ எப்படியோ இதுக்கு வந்து ஒத்துப்ப. ஏன்னா இந்த ரிங்கு உன் கையில் இருக்கிற வரைக்கும் என்னால் எப்போ வேணால் உன்னை கான்டாக்ட் பண்ண முடியும். ஹேய், நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், நான் யாரையுமே கொல்ல மாட்டேன், அதுவும் நீ கண்ட்ரோல் பண்ணி நான் யாரையும் கொல்ல விரும்பலை. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீயாவே ஒரு நாள் என்னை கூப்பிடுவேன், இந்த ரிங் இருக்கிற வரைக்கும் நான் வந்து உன் பின்னாடியே தான் இருப்பேன். நான் இப்போ வேணால் இங்கேருந்து போகிறேன், ஆனால் நான் எப்பயுமே உனக்காக காத்துன்னு இருக்கேன். இல்லை, நான் வந்து யாரையும் கொலை பண்ணல, அதுவும் இல்லாமல் நான் உன்னோட வார்த்தைகளை அக்ரி ஆக மாட்டேன் இப்படின்னு உள்ளே இவனும் கத்தின்னு இருக்கனால வெளியில் இருக்கவங்களும் வந்துட்டு, ஹேய், என்னடா ஆச்சு அப்படின்னு தோந்து பார்த்தா அங்கே அவன் வண்டி தனியாக புலம்பின்னு இருக்கான். இவங்களுக்கும் ஒன்றும் புரியல, அவனும் அப்படியே தான் பார்த்துன்னு இருக்கான். அப்போ தான் அந்த பொண்ணும் வந்துட்டு, ஹே, டைம் ஆயிடுச்சு, இதுக்கெல்லாம் நம்மளுக்கு டைம் இல்லை, நம்ம வந்து இங்கேருந்து போகலாம். இதனாலேயே அவங்களும் வண்டியில் உட்காந்து அங்கே போயின்னு இருக்காங்க. இவங்களும் அங்கே போயின்னு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அவனோட மனசில் யோசிக்கிறான், அப்படி என்ன ஒண்டி கோர்ட்டில் எடுத்துன்னு போய் விட்டா அவ்வளோதான், நான் அதை கொலை பண்ணேன்னு எல்லாருமே நிரூபிச்சிருவாங்க. ஏன்னா அந்த மாஸ்டருக்கு எந்த விதமான எவிடென்ஸும் இல்லை, அதுவும் இல்லாமல் கோர்ட்டுக்கு போனால் கண்டிப்பாக என்னை சாவடிக்க தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் யாருமே கொலை பண்ணல, இருந்தாலும் என்ன தான் அவங்க சொல்லுவாங்க, அப்படி ஒண்டி என்ன சாவடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான் எங்கள் அம்மாவோட நிலைமை என்ன ஆகும், எங்கள் அம்மா வந்து அங்கேயே மயக்க மை விழுந்துருவாங்க, இப்படிலாம் நடக்கக்கூடாது இப்படின்னு இவனும் கத்த, இதை பார்த்தா அவனும், ஏய், இன்னும் ஆச்சு உனக்கு, பார்த்தா அவனும் அங்கே புலம்பின்னு இருக்கான், நான் வந்து யாரையும் கொலை பண்ணல, நான் வந்து யாரையும் கொல்ல விரும்பலை, இதனாலேயே அவனும் பிடிக்கிறானா? இப்போதான் நம்ம ஆளுக்கே தோந்து எல்லாமே இந்த ரிங்கால தான், இது இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான் இப்படின்னு அவனும் அந்த ரிங்கை பயங்கரமாக அங்கே கடிச்சுன்னு இருக்கான். இப்படி இவனும் அங்கே கடிக்க அங்கே ட்ரக்கே அப்படியே ஒரு மாதிரி ஆடுது. இவங்களும் சைடாக விழுந்துறாங்களா? திடீர்னு இவனும் அங்கேயே மயங்கிறான். கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்ணை தோந்து பார்த்தா ஜோக்கர் மாதிரி அவனும் ஒருத்த மாஸ்க் போட்டுருக்கான். ஆமாம், யார் இவங்க இப்படின்னு இவனும் பார்க்க, அங்கே இருக்க போலீஸ் ஆளுங்கள்லாம் ஆல்ரெடி இவங்க பிடிச்சி வச்சிட்டாங்க. இவனும் சைடில் பார்க்க அங்கே பார்த்தா இன்னொருத்தனும் இதே மாதிரி மாஸ்க் போட்டுன்னு இருக்கான். ஆமாம், இவங்கெல்லாம் யார்? இப்போ தான் அந்த ஆளுங்களே பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம இந்த பையனை கரெக்டாக தான் பிடிச்சிருக்கோமா என்ன? ஆமாம்மா, அவன் சொன்ன ஆள் இவன் தான், அப்போனா எந்த விதமான தப்பும் நம்ம பண்ணல. ஹேய், உன் கூட ஒருத்தன் பேசணுமா இப்படின்னு அவனும் ஒரு டேப் எடுத்துனிட்டான். இப்போ தான் அவனே ஃபோனில் பார்க்குறான், பார்த்தா அந்த குண்டன் தான் இருக்கான். ஹே குண்டா, நீ வந்து இன்னமும் சாவலியா? நான் என்ன நினச்சேன்னா நீ இப்போதைக்கு இறந்துட்டு இருப்பேன்னு நினச்சேன், ஏன்னா அந்த மாஸ்டர் உன்னோட ஆமையை முழுங்கிச்சு. ஆமாம், இப்போ எப்படி உன் கையில் ஆமை இருக்கு? அதுவா, அதெல்லாம் கால் தோசை, என் கையில் தான் பணம் கொட்டி கொட்டி கிடக்குதுல, பணம் இருக்கிற வரைக்கும் நம்மளால் என்ன வேணால் பண்ண முடியும், அதை வச்சு தான் என்னோட ஆமையை நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஆமாம், இந்த ரிங் எதுக்கு என்னோட நடுவரில் மாட்டி விட்டேன், அதுவும் இல்லாமல் மாஸ்டர் எதுக்கு என்னை பின்னாடி தோத்துது,
இதுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பிளனேஷன் இருக்கா? அதுவும் இல்லாம நீ சொன்ன வாக்கு என்னாச்சு? இத்தனைக்கு என்ன போலீஸ்ல தொத்தின்னு இருக்காங்க. நான் எந்த விதமான கொலையும் பண்ணல. நான் வந்து இன்னோசன்ட். எனக்கும் நல்லாவே தெரியும் நீ வந்து இன்னசென்ட் தான். இருந்தாலும் அதை நம்ம ப்ரூவ் பண்ண ஒரே ஒரு வழி அந்த லேப் இல்லைன்னா ஜின்ஜோயினோட ஃபோன். அது இருந்தால் ஒண்டி தான் நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும். இதுக்கப்புறம் அந்த டெட் பாடி இருக்க இடத்த தான் காட்டுறாங்க. அங்கேயும் ஒருத்தன் நந்து வந்தன் இருக்கான். அவனும் அங்கே ஜின்ஜோயினோட ஃபோனை எடுத்து பார்த்துன்னு இருக்கான். அப்படியே அவனும் சைடில் பார்க்க நம்ம ஜின்ஜோயினோட டெட் பாடியும் அங்கே கிடக்குது. அவனும் அந்த பூனை கிட்ட போயிட்டு சே 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 நான் வந்து நினச்சி கூட பார்க்கல எவ்வளோ அழகான பொண்ணு எவ்வளோ சீக்கிரம்ல இறக்குன்னு. ஆனால் நீ உண்மையிலேயே ஒரு பேரழகி தான் இப்படின்னு அவனும் மூஞ்செல்லாம் தொட்டு பார்த்துன்னு இருக்கான். அவனும் வாயெல்லாம் ஒரு மாதிரி தொட்டு பார்க்க இவனுக்கும் ஒரு மாதிரி ஆயிதான். இதனாலே அவனும் தப்பான வேலையெல்லாம் பார்க்க போகிறான். இப்படி இவனும் பார்க்க போகும்போது திடீர்னு ஃபோன்லாம் அடிக்குது. யார் ஃபோனுன்னு பார்த்தா நம்ம ஜிங்ஜாயினோட ஃபோன் தான். அவன் ஃபோனில் அலாரம் வச்சிருக்கா போல அதுதான் அடிச்சிருக்கு. சே நேரம் கேட்ட நேரத்தில் தான் இதெல்லாம் அடிக்கும் இப்படின்னு இவனும் ஆஃப் பண்ண திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு சொல்லுது ஹேய் மரியாதை என்னோட ஃபோனை என் கையில் குத்துரு. இப்போதான் அவனே ஃபோனை நகர்த்தி பார்க்குறான். பார்த்தா அதோட கண்ணெல்லாம் அங்கே அசையுது. இதை பார்த்த பையப்புள்ளையும் அங்கே ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். என்னதுரா இது டெட் பாடி வந்து பேசுதுன்னு. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணோட காயம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகுது. இதை பார்த்தா அவனும் ரொம்பவே பயந்து போயிடுறான். அவனும் அங்கே தப்பிக்கலான்னு போக திடீர்னு பார்த்தா அந்த இடமே அமைதி ஆயிடுது. இதுக்கப்புறமே தான் அவனே நோட்டீஸ் பண்ணுறான் இந்த மாதிரி அந்த டெட் பாடியை காணும். இவனும் அங்கே பயந்து நடக்க திடீர்னு பார்த்தா அந்த ரேடியோலேருந்து சவுண்டு வருது. இப்போதான் இவனே பார்க்குறான். பார்த்தா அந்த வாக்கி டாக்கிலேருந்து தான் சவுண்டு வருது. யோ நீ ஏன் என்னை பயமுத்துற? நானே பயந்து போய் கிடக்குறேன். ஏன்னா இங்கே ஏதோ பூதம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா திடீர்ட்டு அந்த டெட் பாடியே காணும். என்ன சொல்கிற? அவள் வந்து என்ன அப்படியே உயிரோட வந்துட்டாலாம் என்ன? நீ எல்லாம் சொல்கிறது விளையாட்டு தனமாக இருக்கு. அந்த பொண்ணோட ஃபோன் அது வந்து ரொம்பவே முக்கியம். அதை வந்து திரும்ப எடுத்துட்டு வா. இதனாலே பயப்புலியும் அந்த ஃபோனை தேட பார்த்தா சைடில் தான் அங்கே ஊந்து கிடக்குது. இதனாலே அவனும் எடுத்து ஆன்லாம் பண்ணி பார்க்குறான். திடீர்னு பார்த்தா பின்னாடி ஒரு உருவம் வந்து இவனும் பயந்து போய் பின்னாடி பார்க்க அதே பொண்ணு தான். இதுக்கப்புறம் அந்த வாக்கி டாக்கியோட சவுண்டை தான் காட்டுறாங்க. அங்கே பயங்கரமாக அவனும் கத்தின்னு இருக்கான். இப்போதான் அந்த குண்டை கையிலே இவனை கேட்குறான். ஆமாம் அந்த பொண்ணு எதுக்கு இப்படி பண்ணான்? அதுவும் இல்லாமல் அவள் எந்த போயிட்டா எப்படி திரும்ப வர முடியும்? என்னோட குரூக்கு அவள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு டவுட் இருந்தது. அதுவும் இல்லாமல் நானும் இன்வெஸ்டிகேஷன்லாம் நிறையவே பண்ணியிருந்தான் இருந்தேன். இந்த இன்சிடென்ட்லாம் எனக்கு நல்லாவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி அவள் ஹியூமனே இல்லைன்னு. இதை பார்த்த நம்மால் வந்து ரொம்பவே பயந்து போயிடுறான். என்னது ஹியூமன் இல்லையா? அப்போனா அது ஒரு ஜாம்பியா? எவ்வளோ நேரமாக அது கூட வேற இருந்தேன். ஏ குண்டா நம்ம கையில் வந்து இப்போ ஃபோனும் இல்லை. நம்ம வந்து என்ன பண்ணுறது? அதுவும் இல்லாமல் நீ வந்து எங்கள் அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு காசை நீ தான் தரணும். ஞாபகம் இருக்குல்ல? ஹேய் முதல்ல ஃபோன், அதுக்கடுத்தது உன்னோட ரிங். இது ரெண்டுத்தையும் என்னோட லேபுக்கு எடுத்துடுவா. நீ வந்து ரெண்டுத்தையும் எடுத்துடுவா. அப்புறமா உங்கள் அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கும் மற்ற விஷயத்துக்கும் நான் பார்த்துக்கிறேன். இல்லைனா உனக்கே தெரியும் என்ன நடக்கும்னு. இதை கேட்ட நம்மளும் அங்கே ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க அங்கே இருக்க போலீஸ் ஆளுங்களும் ஏய் இவங்க வந்து சூசைட் பண்ணுறதை பற்றி தான் பேசினு இருக்காங்க. ஏன்னா இவங்களே எல்லா வம்பலையும் போய் மாட்ட போகிறாங்க. இதுதான் டைம் நம்ம ஓடி போகிறதுக்கு. ஏய் என்ன சொல்கிறேன், நான் வந்து அங்கே போகணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இது ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும் இப்படின்னு இந்த பொண்ணு ரொம்பவே ஆர்வமாக இருக்கா. இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சீனை தான் காட்டுறாங்க. ஒரு டனலில் நாலஞ்சு கும்பலும் அங்கே போயின்னு இருக்கு. அந்த கும்பலும் ஒரு பொண்ணை தான் தேர்ந்துருக்காங்க. ஏய் அந்த பொண்ணு வந்து இங்கே தானே வந்தா? எங்கே இருக்கா? நான் பார்த்த வரைக்கும் அவள் இங்கே தான் வந்தா சார் இப்படின்னு இவங்களும் அங்கே தேடினே போயின்னு இருக்காங்க. இவங்களும் அங்கே லைட் அடிக்க அங்கே பார்த்தா ஏதோ ஒரு கால் தெரியுது. இப்படியே இவங்களும் மேலே தூக்க பார்த்தா அது ஒரு மனுஷன் இல்லை, அது வந்து ஜாம்பி. இதை பார்த்து அவங்களும் மாஸ்டர்ன்னு கத்தினே ஓட அதுங்களும் பின்னாடியே தொட்ட ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இவங்களும் விடாமல் சுட அங்கே பார்த்தா எக்கச்சக்கமாக ஜாம்பி இருக்குது. இதை பார்த்து அவங்களும் பயங்கரமாக சுட்டு இருக்க அங்கே இருக்க பாதி பேர் அதுவும் கடிக்க ஆரம்பிக்குது. இவங்களும் தப்பிச்சு ஓடுறாங்க. பார்த்தா பின்னாடி பக்கமும் அந்த ஜாம்பி வந்தது. ஹே இவங்களை என்னதான் சுட்டாலும் இவங்க வந்தனே தான் இருக்காங்க. புல்லட்ஸ் எல்லாம் யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்குது. இதனாலே அவங்களும் அங்கே மாட்டிக்கிறாங்களா? அங்கே இருக்க ஒரு சோல்ஜரும் இதுக்கு மேலே நம்ம இப்படி சண்டை போட்டால் வேலைக்கு ஆகாது. இதனாலேயே அவனும் கிரனேட் எடுத்து அவனோட வாய் வழியை அதை ஓப்பன் பண்ணிடுறான். பார்த்தா அங்கே ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனே நடக்குது. அங்கே இருக்க எல்லாருமே செத்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் வெளியில் இருக்க சீனை தான் காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஆளுங்களும் அங்கே வந்துட்டு இருக்காங்க. இவங்களும் வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்க ஆளுங்களும் சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம ஆளுங்க நாலஞ்சு பேர் உள்ளே போயிருக்காங்க. இப்போ தான் நம்மளுக்கே புரியுது இந்த மாதிரி உள்ளே இருந்தாங்களே நாலஞ்சு பேர் அது எல்லாமே இவங்களோட ஆளுங்க தான். அவங்களாம் உள்ளே தான் இருக்காங்க. இப்போதைக்கே அந்த பொண்ணை ஹன் பண்ணிருப்பாங்க. அதனால இப்போ அந்த ஃபோனும் கிடச்சிடும். எந்த விதமான கவலையும் இல்லை இப்படின்னு இவங்களும் சொல்ல திடீர்ட்டு அங்கே ஒரு எக்ஸ்ப்ளோஷனும் நடக்குது. இதனாலே அவங்களோட டிசைட் பண்ணுறாங்க இந்த மாதிரி நம்ம தான் உள்ளே போய் எல்லாரையும் காப்பாற்றணும்னு. இதனாலே அந்த பொண்ணு உள்ளே போக இதை பார்த்த அந்த மேல் ஆஃபீஸரும் ஏய் வேணாம் உள்ளே வந்து ஏற்கனவே நிறையவே பிரச்சனைலாம் இருக்குது. ஏய் என்ன சொல்கிறேன், நம்ம வந்து உள்ளே போனால் தான் அந்த பொண்ணை பிடிக்க முடியும். அதுவும் இல்லாமல் நிறைய மிஸ்டேக்ஸை சால்வ் பண்ண முடியும். ஏய் என்ன சொல்கிறேன் நீ, இந்த வீடை பற்றி உனக்கு தெரியாதா என்ன? இந்த வீட்டில் வந்து நிறையவே ரூமர்ஸ்லாம் இருக்குது தெரியுமா? இந்த வீட்டில் வந்து நிறையவே கோஸ்டெல்லாம் பார்த்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த வீடு வந்து கஷ்ட வீடு. இதுக்குள்ளே எத்தனை பேர் போய் இறந்துருக்காங்கன்னு தெரியுமா? இதுக்குள்ளே போகிறது ஒரு சாவுக்கு சமம். அதனால வேணாம் இப்படின்னு இவன் சொல்ல அங்கே இருக்க ஆளும் ஏய் வரியா இல்லை இங்கேயே போட்டு தள்ளுருவா இப்படி இவன் மேட்டுறதோட இங்கே இந்த எபிசோடாக முடியுது. இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டனால இந்த வீடியோஸோட லென்த்தை நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி எல்லா வீடியோஸும் லென்த்தாக போடலாமான்னு சொல்லுங்கள். நம்ம மற்ற வீடியோஸும் லென்த்தாக போட ட்ரை பண்ணலாம்.
மறக்காம கீழே லைக் பண்ணுறங்க. இந்த அனிமே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கலாம், ஏன்னா இது 18+ போகும். அதே டைம்ல இது மிஸ்ட்ரி அண்ட் ஹாரராக கூட போகலாம். ஏன் இதில் ஃபைட்டிங் சீன்ஸும் சூப்பராக இருக்கும். ஸோ மற்ற எபிசோட்லாம் கூட சைடில் வரும். ஸோ அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிதான் மற்ற எபிசோட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இவங்க இந்த வீடியோ தூரம் முடிச்சதுனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சிக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.